வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி தமிழா. கனவு இந்த ஒரு விஷயத்தை பிடிக்காத ஆளே இருக்க முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். சில பேர் கனவை வெறும் கனவாக மட்டும்தான் பார்ப்பாங்க. சில பேர் அந்த கனவை நல்லா ஆழமாக யோசித்து அதுக்கான மீனிங்கையும் பார்ப்பாங்க. தென் கனவு அப்படின்றது நம்ம சப்கான்சியஸ் மைண்டோட வெளிப்பாடு. நம்ம டெய்லி லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குதோ, என்னெல்லாம் நம்ம பார்க்குறோமோ, அதுதான் நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகி கனவாக வெளிவருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த கனவு எல்லாத்தையும் நீங்கள் நல்லா டீப்பாக நோட் பண்ணீங்க அப்படின்னா, அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் எல்லாமே கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்டிஸ்ட்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கனவுகள் பற்றியான ஃபேக்ட் அண்ட் மிஸ்ட்ரி பற்றியெல்லாம் தான் பார்க்க போகிறோம். தென் இந்த வீடியோ பதிவானது எப்பயும் போல சுவாரஸ்யத்திற்கு பஞ்சமே இல்லாமல் தான் இருக்க போகுது. ஸோ அதுக்காக தயாராகுங்கள் குட்டி தமிழாவுடன் அமேசிங் மிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. ஆக்சுவலாக கனவுகள்லேயே ஃபர்ஸ்ட் நீங்கள் பறக்கிற மாதிரியான கனவுகள் கண்டிப்பாக காமனாக எல்லாருக்குமே வரும். ஆக்சுவலாக அந்த பறக்கிற மாதிரியான கனவு எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஹாப்பி ரிலாக்ஸேஷன் அண்ட் என்ஜாய்மெண்ட்டை வந்துட்டு குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. எப்பயுமே ஒரு மனுஷன் பறக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு ரிலாக்ஸேஷன் அவன் ஃபீல் பண்ணுவான். ஸோ அவனோட லைஃப்பில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக கனவுல வந்துட்டு நம்ம என்னதான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை காலேஜ் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒர்க்குக்கே போயிட்டு இருந்தாலும் சரி, பட் நம்ம கனவுல எக்ஸாம் பேப்பரை கிளியர் பண்ண முடியாம அந்த ஆன்சர்ஸ்லாம் மறந்து போன மாதிரி, இல்லை எக்ஸாம்ல வந்துட்டு ஃபெயில் ஆன மாதிரி எல்லாமே வந்துட்டு ஒரு கனவுகள் எல்லாமே வரும். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அன்பிரிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அர்த்தம். ஆக்சுவலாக அடுத்ததான் நம்ம லைஃப்ல வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ண போறோம், பட் அதுக்கு நம்ம ப்ரிப்பேரே பண்ணாம இருப்போம். ஸோ அதை தான் குறிக்குது. அதனால அந்த விஷயத்துக்கு வந்துட்டு நம்ம மனசு நம்மளையே ப்ரிப்பேர் பண்ணிக்க ஒரு அலர்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம். தேர்டா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பல்லு விழற மாதிரியான ஒரு கனவுகள்லாம் சம் படிஸ் பீப்புள்ஸ்க்குலாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அந்த கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துல பயந்துகிட்டே இருப்போம், ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு பயந்துட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயப்படுற ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு அந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம பயப்படாம இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரியான கனவுகள் நமக்கு வராது. அடுத்தது, இப்போ சில பேருக்கு வந்துட்டு இந்த கனவுகள்லாம் அதிகமாக வரும், அது என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தூக்கத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிகிட்டு இருப்போம், அந்த ஆபத்துலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாது. ஆக்சுவலாக நம்ம யாரையாவது கூப்பிடணும்னு நினச்சாலும் நம்மளால் கூப்பிட முடியாது, நம்ம சத்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுக்கு காரணங்கள் ஒரு ரீசனை சொல்ல முடியாது, ரெண்டு ரீசனுமே வந்துட்டு சொல்லியிருப்போம். இது ஏதாவது அமானுஷ்யம் சம்மந்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டுலாமே வந்துட்டு நம்ம யோசிக்கிறதுலாம் கண்டிப்பாக இருக்குது. ஆக்சுவலாக இது என்னோடய ஃபீல் வந்துட்டு இதில் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோவுமே நான் நம்ம குட்டித்தமிழா சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், கண்டிப்பாக போய் பாருங்க, அது நல்லா வந்துட்டு த்ரில்லிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கான ரெண்டு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் கோவம் அண்டு ஏமாற்றம், ரெண்டாவது வந்துட்டு ஹெல்ப்லெஸ்னஸ். ஆக்சுவலாக வந்துட்டு கோவம் ஏமாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக நம்மளோட விஷயத்தை யாருமே நோட் பண்ண மாட்டேங்கிறாங்க, கவனிக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம ஒரு நல்ல விஷயத்தையே சொன்னாலும் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரியான டிப்ரெஷன்ஸ்லாம் அதிகமாகுது அப்படின்னும்போது இந்த மாதிரியான கனவுகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று ஹெல்ப்லெஸ்னஸ். ஆக்சுவலாக நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கும் போது அவங்களுக்கு நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் ஆகும். தென் நம்மளுக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான கனவுகள் எல்லாமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் எந்த ஒரு அமானுஷ்யமுமே இல்லை. ஆக்சுவலாக இதை நினச்சி வந்துட்டு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த கனவு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸுக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம். அடுத்த கனவு பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நிறையா பேருக்கு வந்திருக்கும். என்ன கனவு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேசிங் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை யாராவது துரத்துற மாதிரியான கனவு. ஆக்சுவலாக ஒரு மனிதர் நம்மளை துரத்துறாங்க அப்படின்னா உங்களுக்கு அப்கமிங் நிறையா ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வரப்போகுது. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் நல்லா ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரியான கனவுகள் வருமா. இல்லை ஏதோ ஒரு அனிமல் உங்களை துரத்துது அப்படின்னா உங்களுக்குள்ளே வந்துட்டு கண்ட்ரோலே பண்ணிக்க முடியாத கோபங்கள் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது அந்த மாதிரியான கனவு வரும். இல்லை உங்களை நீங்களே துரத்துறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா இதில் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துதாங்க ஆகணும். ஏன் அந்த மாதிரியான கனவு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பர்சனாலிட்டியை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும், இது மூலம் உங்களுக்கு பெரிய ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றத இன்டிமேட் பண்றதுக்காக தான் அந்த மாதிரியான கனவுகள் வருது. அடுத்ததா
நீங்கள் மலையிலேருந்து கீழே விழற மாதிரியான கனவு. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கனவு வந்துட்டு நீங்கள் பயமாக பதட்டமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரியான கனவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே பயப்படாமல் பதட்டப்படாமல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக எடுத்துக்காமல் நீங்கள் கூலாக இருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த மாதிரியான கனவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். தென் லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் கனவுல நம்ம எங்கேயோ தொலைஞ்சு போகிற மாதிரியான கனவுகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரியான கனவுகள் வந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்க வேணாம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு தவறான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வருது. தென் நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு இடத்துல எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னும் போதும் இந்த மாதிரியான ஒரு கனவுகள் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நீங்க கரெக்டான ஒரு வழியில போனீங்க இல்லை நல்ல ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த ஒரு கனவுகளை எல்லாத்தையுமே நீங்க அவாய்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த கனவுகளுக்கான ரீசன்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஃபேக்ட் மிஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். தென் குட்டி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தென் இந்த வீடியோ பற்றியான உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுத்து வடிவில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு நான் உங்களை வந்துட்டு பார்க்குறேன். எனிவேஸ், தேங்க்யூ.